بسم الله الرحمن الرحيم الله نحمده دوما ونشكره على هدايته للدين إيانا يا رب صل على خير الورى وعلى آل وصحب ومن والاه إحسانا يا رب وفقنا للعلم وارزقنا نورا وحفظا من القرآن تبيانا واغفر لنا ولمن كانوا يعلمنا ولوالدينا ولشركاء إخوانا السلام عليكم ورحمة الله وبركاته தொழுகையுடைய ஃபரலுகள் அதாவது ஷரத்துகளை நாம் பார்த்தோம். இப்பொழுது ஃபரலுகளை பார்ப்போம். அதாவது தொழுகையுடைய ஃபரலுகள், அந்த தொழுகையுடைய ஃபரலுகளில் முதலாவது நீயத்து. அதாவது அந்தந்த வக்கத்தையும் ஃபரலையும் செயலையும் குறித்து நீயத்து வைக்கிறது. எப்படின்னு சொன்னால், நான் ளுஹ்ருடைய ஃபரலை தொழுகிறேன், அல்லது நான் அஸ்ருடைய ஃபரலை தொழுகிறேன். உசல்லி ஃபர்தல் ளுஹ்ரி, உசல்லி ஃபர்தல் அஸ்ரி, உசல்லி ஃபர்தல் மக்ரிபி, உசல்லி ஃபர்தல் ஐஷாயி, அப்படி ஏதாவது அந்தந்த வக்கத்து அந்த நேரத்தையும் அந்த செயலையும் குறித்து நாம் நீயத்து வைக்கிறது. நீயத்து வைக்கிறதுன்னு சொன்னால் வாயால் சொல்கிறதல்ல, மனசால் நாங்கள் அல்லாஹு அக்பர் நாங்கள் தக்பீர் தஹ்ரீமா, அதாவது ஆரம்ப தக்பீரை கட்டும் பொழுது மனசில் வரணும் அல்லாஹு அக்பர் என்று நாம் சொல்லும் பொழுது மனசுக்குள்ளே வந்து என்ன வரணும், நான் ளுஹ்ருடைய ஃபரலை தொழுகிறேன் என்றது மனசில் வந்துடணும். அதுதான் நீயத்துன்றது. அதை வாயால் சொல்வது அது இன்ஷால்லா அடுத்த பாடத்தில் பார்க்கலாம், அது சுன்னத்து. ஆனால் ஒரு ஆள் வாயால் சொல்லணும், மனசுலே வரல, அப்படி உண்டு சும்மா வாயால் சொல்லி ஃபரலுஹுரின்னு தக்பீர் அல்லாஹு அக்பர் கட்டினா அது அவனுடைய தொழுகையாக ஆகாது. எனவே நீயத்து முக்கியமான ஒரு ஃபரலு. அடுத்தது தக்பீரத்துல் இஹ்ராம், அதாவது ஆரம்பத்தில் முதலாவது கட்டுற தக்பீர் அல்லாஹு அக்பர் அப்படின்னு நாம் முதலாவது கட்டுற தக்பீர் அது ஃபரலு. அடுத்தது நின்று தொழ சக்தி உள்ளவங்க நின்று தான் தொழணும். அப்போ ஒரு மனிதனுக்கு நிற்க முடியாத சக்தி இல்லாத ஏதோ நோயோ அப்படி ஏதோ சரியான காரணம் இருந்தால் மட்டும்தான் அவர் உட்கார்ந்து சொல்வதற்கு அனுமதி இல்லாமல் நின்று தொழ முடிந்தவர்கள் நின்று தான் தொழணும். அது ஒரு ஃபரலு. அடுத்தது சூரத்துல் ஃபாத்திஹாவை முழுமையாக ஓத வேண்டும். சூரத்துல் ஃபாத்திஹாவை முழுமையாகனா பிஸ்மிலோடு சேர்த்து. அப்போ சூரத்துல் ஃபாத்திஹா தொழுகையில் வரக்கூடிய ஓதக்கூடிய விஷயங்களில் முக்கியமான ஃபரலான விஷயம் ரெண்டு, ஓதல் தொழுகையில் ஓதக்கூடிய விஷயங்கள் ரெண்டு ஃபரலான விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்து சூரத்துல் ஃபாத்திஹா, அடுத்தது அத்தஹியாத்து. அப்போ நாம் இந்த ரெண்டிலையும் ஏதாவது தப்பாக ஓதினால், பிழையாக ஓதினால் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. எனவே நாம் என்ன செய்வோம், சூரத்துல் ஃபாத்திஹாவை தப்பாமல் தவறாமல் சரியாக ஓத பழக வேண்டும். இது முக்கியமான விஷயம். அப்போ சூரத்துல் ஃபாத்திஹா ஓதும் பொழுது சரியான முறையில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு ஓதணும். பிஸ்மில்லா இர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படி ஓதப்படாது. நிறைய பேர் அப்படி தான் ஓதுகிறாங்க. நம்முடைய வாய்க்கு வந்தபடியான சூரத்துக்களை ஓதுவதனால் நம்முடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. சரியான முறையில் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓத வேண்டும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم
غير المغضوب عليهم ولا الضالين آمين அப்ப இந்த சூரத்துல் ஃபாத்திஹா சரியான முறையில் உச்சரிப்புகள் மாறாம ஒழுங்காக ஓதணும் அது தொழுகையோட ஃபர்து உள்ளது அடுத்தது ருகூஅ செய்வது ருகூஅ செய்வதுன்னு சொன்னால் நாம இப்போ தக்பீர் கட்டி சூரத்துல் ஃபாத்திஹா இல்லை ஓதி முடிஞ்சு வச்சுக்கொள்வோம் அப்போ அதுக்கு பிறகு ருகூஅன்னு சொல்லும் பொழுது நாம் இப்படி குனிஞ்சி போகிறது அதுதான் ருகூஅ அதாவது நாங்கள் இப்போ நேரே இருந்து இந்த அளவுக்கு வரணும்பது இந்த அமைப்புக்கு வந்தால் அதுதான் ருகூஅ இப்படி கூடுதலாக தலையை பணிச்சு கொண்டு அப்படி இருக்கும் படாது அது இப்படி இருக்கும் படாது சிலவன் கொஞ்சம் லேசாக இப்படி நின்றுட்டு லேசாக குனிகிறது அவ்வளோ சோம்பேறித்தனம் அப்படி அதெல்லாம் தப்பு நேராக வரணும் அதாவது நான் குனிஞ்சால் நம்முடைய இடுப்பிலிருந்து அந்த மற்ற பகுதி தலையோடு சம்மந்தப்பட்டு சேர்ந்த பகுதி சமமாக வரக்கூடிய அளவுக்கு நாம் என்ன செய்யணும் குனியணும் அதுதான் ருகூஅன்னு சொல்கிறது அடுத்தது ருகூஅவிலிருந்து எழுந்து இஇத்திதால் என்ற கூடிய நிலைக்கு வருவோம் அப்போ ருகூல் இப்படி இருந்துட்டு அடுத்து என்ன செய்யணும் இஇத்திதால் அண்டு இப்படி எழும்பி நாங்கள் நிற்கிறது அதுக்கு பேர் இஇத்திதால் அப்படின்னு சொல்லி அதுக்கடுத்தது இரண்டு சஜதாக்கள் செய்ய வேண்டும் அதாவது இஇத்திதாலிருந்து நாம் சுஜூதுக்கு போகணும் அப்போ சுஜூதுக்கு போய் அதுக்கடுத்ததாக நடு இருப்புக்கு வந்து திருப்பி இன்னொரு சுஜூதுக்கு நாம் போகணும் அப்போ ரெண்டு சுஜூது அடுத்து இரண்டு சஜிதாக்களுக்கிடையே அமர வேண்டும் அதான் நான் நடு இருப்பேன்னு சொன்னேன் இல்லை ஒரு சுஜூது செய்து விட்டு அந்த சுஜூதுக்கு இருந்து எழும்பி உட்கார்றது அந்த உட்கார்றதுக்கு பேர் என்னது அதான் நடு இருப்பு அப்படின்னு சொல்கிறது அடுத்தது ருக்கூ இஇத்திதால் இரு சஜிதாக்கள் மற்றும் இரு சஜிதாக்களுக்கு மத்தியில் உடல் உறுப்புகளின் அசைவை நிறுத்தி அமைதிப்படுத்த வேண்டும் அதாவது நம்ம ருக்கூவுக்கு போனால் மேலே இப்போ நாங்கள் நிலையில் நின்று சூரத்தில் ஃபாத்திஹா இன்னொரு சூரத்தில் ஓதிட்டு ருக்கூவுக்கு இப்படி குனிஞ்சால் அப்படி குனிஞ்சு இப்படி இப்படி போட்டு இப்படி வரப்படாது இப்படி குனிஞ்சா அப்படி குனிஞ்சிட்டு இப்போ நாங்கள் மேலே இருந்து குனிஞ்ச அந்த ருக்கூவு குனிஞ்சோம் இல்லை அந்த குனிந்த அந்த அளவு அந்த அசைவு அப்படியே நிற்கணும் நின்றுட்டு தான் நாம் என்ன செய்யணும் இஇத்திதாலுக்கு வரணும் அதே மாதிரி இஇத்திதாலுக்கு வந்துட்டு இஇத்திதாலுக்கு இப்படி வந்த உடனே இப்படி அடுத்த சுஜூதுக்கு போகப்படாது இஇத்திதாலுக்கு வந்து இப்படி நேராக நின்று அந்த அசைவுகள் நின்றதுக்கு பிறகு சுஜூதுக்கு போகணும் அதே மாதிரி சுஜூதில் நாம் என்ன செய்யணும் அந்த அசைவுகள் நிற்கும் வரையில் சுஜூதில் இருந்துட்டு தான் நடு இருப்புக்கு வரணும் இப்படி இந்த இருப்புக்கள் அந்த ஒவ்வொரு இருப்புக்களையும் நம்முடைய அசைவுகள் ஒடுங்கும் வரை நிற்கும் வரை நாம் என்ன செய்யணும் அங்கே தரிக்க வேண்டும் அடுத்தது கடைசி அத்தகையத்துக்காக வேண்டி நாம் இருக்க வேண்டும் அதாவது நாம் கடைசி அத்தையாது சுஜூதிலிருந்து கடைசி அத்தகையத்துக்கு வரணும் அடைச்ச அத்தகையாத்து ஓதுறோம் இல்லை அதில் கடைசி அத்தகையாத்து நீங்கள் சொல்ல காரணம் முதலாவது அத்தகையாத்து அதாவது மஹ்ரிபு லுஹர் அஸ்ர் மஹ்ரிபு இஷா இந்த நாலு தொழுகையிலையும் ரெண்டு முறை அத்தகையாத்து வருது அதில் முதலாவது அத்தகையாத்து ஃபர்த் அல்ல அதில் கடைசி அத்தகையாத்து சுபஹுடைய வேக்கத்துலேருந்தா ஒரு அத்தகையாத்து நான் பது அப்போ ஃபர்த் அப்போ அந்த கடைசி அத்தகையாத்தில் நாம் அதுக்காக வேண்டி அமர்றது அது ஃபர்து அந்த அத்தகையாத்தை வந்து சுஜூதிலிருந்து கொண்டு மோதையிலாது அதே மாதிரி எலும்பி நெடுக்கணும் மோதையிலாது அத்தகையாத்துக்காக நாம் இருக்கணும் அந்த இருப்பு ஃபர்தில் உள்ளது அதே மாதிரி அந்த அத்தகையாத்தில் இருந்து அத்தகையாத்து ஓத வேண்டும் அப்போ அத்தகையாத்து ஓத வேண்டும் அது ஃபர்து அடுத்தது கடைசி அத்தகையாத்து ஓதிய பின்பு நாயகத்தின் மீது சலவாத்து சொல்ல வேண்டும் அப்போ கடைசி அத்தகையாத்தின் ஓதினத்துக்கு ஓது அந்த அத்தகையாத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்து சொல்வது ஃபர்து அடுத்தது அஸ்ஸலாமு அலைக்கும் நாம் சலாம் கொடுக்குறோம் இல்லை வலது பக்கமாக திரும்பி அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற அந்த சலாம் கொடுப்பது அது ஃபர்து அடுத்து மேற்கண்டவற்றை முறையாக வரிசையாக செய்ய வேண்டும் அதாவது தர்தீப் ஆக இந்த 14 விஷயங்கள் இங்கே போடப்பட்டிருக்கிறது இதையும் நமக்கு கொஞ்சம் விரிவாக அதாவது 19 ஃபர்துகளாக இதை நம்மளுக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் இங்கே வரக்கூடிய இடத்துல அதாவது ருகூஅ வந்து சொன்னோம் இல்லை அந்த ருகூஅலே தரிக்கிறது இஇத்திதாலுக்கு வந்து அதிலே தரிக்கிறது அதுக்கடுத்தது இஇத்திதாலிருந்து நாம் ஒரு சுஜூதுக்கு போகிறோம் அதில் தரிக்கிறது அந்த சுஜூதிலிருந்து என்ன செய்கிறோம் நடு இருப்புக்கு வாரம் அதில் தரிக்கிறது திருப்பி ரெண்டாவது சுஜூதுக்கு போகிறது
அதில் தரிக்கிறது. அதாவது இந்த அஞ்சும் சேர்த்து ஒரே இதாக இங்கே ஃபரலாக போட்டப்பட்டிருக்குது. அப்போ இந்த அஞ்சை நாம் பிரித்து பார்த்தால் 19 ஃபரல் வரும். அப்போ மொத்தமாக இந்த 19 அல்லது 14 என்று சொல்லக்கூடிய இந்த அவ்வளவு ஃபரதுகளையும் நாம் சரியான முறையில் பேணித்தான் நம்முடைய தொழுகையை தொழ வேண்டும். இந்த ஃபரல்களில் ஒன்று விடுபட்டால் தொழுகை என்ன செய்யுது? அது நிறைவேறாது, தொழுகை பாத்திலாகிவிடும். அப்படி காரணத்தினால் நாம் என்ன செய்யணும்? தொழுகையை நல்ல முறையில் பேணித்து தொழ வேண்டும். விசேஷமாக சூரத்துல் ஃபாத்திஹா நாம் அதில் ஓதுகிறோம். ஆரம்பத்தில் நான் சொன்னது போல் எந்த விதமான பிழையும் இல்லாமல் சரியாக ஓத வேண்டும். அதே போன்று அத்தஹியாத், அத்தஹியாத்துல் முபாரகாத்து ஸலவாத்து தய்யிபாத்து லில்லாஹி, அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபியு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, السلام علينا وعلى عباد الله الصالحين, اشهد ان لا اله الا الله واشهد ان محمد رسول الله, اللهم صل على سيدنا محمد. அப்படினு சொல்லுது வரைக்கும் அத்தஹியாத் ஃபர்து. அதுல எதையாவது விட்டோம்னு சொன்னால் தப்பினால் நம்முடைய தொழுகை கூடாது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்வது ஃபர்லாக்கப்பட்ட ஒரு இடம் தொழுகை. அதாவது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மத ரசூலுல்லாஹி என்ற இடத்தை என்ன சொல்கிறோம்? அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா முஹம்மத். அது கட்டாயம் ஃபர்து. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்கள் மீது ஸலவாத்து சொல்வதை அல்லாஹு தஆலா நமக்கு தொழுகையிலே ஃபர்லாக்கி தந்திருக்கிறான். எனவே நாம் இதில் நிறைய விளக்கங்கள் எல்லாம் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் பின்னே வரக்கூடிய சில வகுப்புகளை பார்க்கலாம். இப்பொழுது முக்கியமாக நீங்கள் இந்த 14 ஃபரல்களையும் மனநமிட்டு கொள்ள வேண்டும். அது உங்களுக்கு பிரயோஜனமானதாக இருக்கும். ஏனென்றால் இந்த 14 ஃபரல்களை நீங்கள் சரியான முறையில் மனநமிட்டு கொண்டு அதை பேணி மனதிலே பதிவு செய்து கொண்டால் உங்களுக்கு தெரியும், இதல்லாத விஷயங்கள் நாம் தொழுகையிலே செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் அவ்வளவுமே சுண்ணத்தில் சேரும். எனவே சுண்ணத்துகள் எல்லாவற்றையும் நீங்கள் சரியான வரிசைக்கிரமமாக நீங்கள் படித்துக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை. சுண்ணத்துக்களை பற்றி பொதுவாக தெரிந்து கொள்ளலாம். ஆனால் ஃபரலுகளை நீங்கள் சரியான வரிசைக்கிரமமாக ஒழுங்காக தெரிந்து கொண்டால் இதல்லாத மற்றவர்கள் சுண்ணத்துகள் என்று உங்களுக்கு பிரித்தறிந்து கொள்ளலாம். அப்பொழுது அந்த தொழுகையிலே ஷரத்திலே சொல்லப்பட்ட ஃபரலையும் சுண்ணத்தையும் பிரித்தருகிறது என்ற அந்த விஷயம் அங்கே வந்துவிடும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த விளக்கங்களை அடுத்த பாடத்தில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். صلاة الله سلام الله عليك يا رسول الله صلاة الله سلام الله عليك يا حبيب الله توسلنا ببسم الله وبالهادي رسول الله وكل مجاهد لله وأهل البدر يا الله إلهي سلم الأمة من الآفات والنقمة ومن هم ومن غمة بأهل البدر يا الله صلاة الله سلام الله عليك يا رسول الله صلاة الله سلام الله عليك يا حبيب الله.